வாங்கியாச்சு. தவளை காலாட்டு இருக்குது, அப்படியே நிமித்தனா போகுது. வெல்கம் டு வேல்விட்டி பிளாக். ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். என்ன பண்ணுறோம் அப்படின்னு எல்லோரும் யோசிப்பீங்க, ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா, ட்ரோன் வாங்க போகிறோம். ட்ரோன் நாங்கள் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு தான் இப்போ டெலிவரி பாய் கொண்டாடுறேன்ருக்காங்க. இன்றைக்கி ட்ரோன் வாங்கி நாங்கள் அன்பாஸ் பண்ணி எப்படிலாம் ட்ரோன் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரோன் வந்துட்டாரு. கால் வந்துருச்சு. ஹலோ. ஆமாங்க, அந்த பேக்கரி இருக்குல்லீங்களா, அந்த பேக்கரியிலேருந்து அப்படியே ரைட் எடுத்துங்க. நாங்கள் இங்கே வந்துடுறேன். ட்ரோன் வந்துருச்சு. சம்பளக்கான் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஓகே டன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ட்ரோன் வாங்கியாச்சு, பாக்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. பாக்ஸ் வந்துருச்சு, கத்தி கொடுங்க. இந்தாங்க ஜி, வெற்றிகரமாக நம்ம சேனல் ஆரம்பித்து 2 வருஷத்தில் இன்றைக்கி பறக்கும் ஃப்ளைட் வாங்கியிருக்கிறோம். ட்ரோன் ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு. ஆமாம், ட்ரோன் வாங்கணும் அப்படின்ட்டு சேனல் ஆரம்பித்த உடனே இந்த ட்ரோனை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பட்டு எங்களோட எக்கனாமிக் லெவல் இதை இப்போ தான் வாங்குகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. அதனால் இப்போ வாங்கிட்டோம். இப்போ உள்ளது என்ன ட்ரோன் பார்த்தீங்கன்னா, டிஜேஏ தான். டிஜேஏ மாவிக் மினி 2 எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, காட்டிடுறோம். ஐ பேப்பர்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க, நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. பேப்பர், நியூஸ் பேப்பர், ஒரு த்ரில்லிங்காக இருக்குது பாக்ஸை பார்த்தாவே. ஆமாம், நிறையா பேக் கூட இருக்கா? பரவாயில்லையா, பேக் தந்துடுறாங்க கூட. இல்லை வேறு எது இருக்கா? இது பாக்ஸ், இது எம்டி பாக்ஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேக்கு அதுக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிப்பு இருக்கிறதே தெரியல. வாவ், இதுதான் நம்ம ட்ரோனு. அடுத்தது கண்ட்ரோலரு. கண்ட்ரோலர் அது ஓகே, கேபிள் கொடுத்துருக்காங்க, சி டைப்பு அண்டு ஆப்பிளுக்கு. இது அது சார்ஜரு, அதுவும் இருக்குது. ரெண்டு கேபிள், சி டைப் கேபிள், ஸ்க்ரூ ஏதோ ஒரு ரெண்டு இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 ஒரே எண்ணத்தில் சார்ஜ் பண்ணலாம் போல இருக்குது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் அவுட்புட்டு நம்ம எடுத்துக்கலாம் போல இருக்குது. ஏன்னா இதெல்லாம் போருக்கு இதுக்கு மொபைலுக்கு இது அதெல்லாம் எடுத்துக்கல சார்ஜ். சூப்பராக தான் இருக்குது. ஓ, ஸ்க்ரூ மாதிரி இருக்காது. வேறு என்ன, அவ்வளோதானா? சின்னதாக ஒரு ஸ்க்ரூ டிரைவ் மாதிரி இருக்குது, இது உள்ளே வச்சிடலாம். அடுத்ததான் இதெல்லாம் என்ன சம்பாஜி? அது ப்ரொபலர். ஓ, அந்த ரெக்கை. ரெக்கை ஓகே. எத்தனை? 2, 4, 6, 8, 10, 12. பார்த்தீங்கன்னா ட்ரோன் நல்லா பேக் பண்ணி வந்திருக்குது. சூப்பரான பேக்கிங்கு. இது பார்த்தீங்கன்னா டிஜே மினி 2. இது ஆக்சுவலாக மினி 1 ஆல்ரெடி இருக்குது, அதோட இது அட்வான்ஸ் மாடலு. இதை விட அட்வான்ஸ்டு நிறையா ட்ரோன் இருக்குது. எங்கள் பட்ஜெட்டுக்கு இதான் செட் ஆச்சு, அதனால இது வாங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது ப்ரொஃபலரை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம பறக்கிற கண்டிஷன் கொண்டு வரதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். பின்னாடி இருக்க பார்த்திங்கன்னா தவளை காலாட்டு இருக்குது, அப்படியே நிமித்தினா போகுது, அப்படியே நிமித்திடுது. பார்த்தீங்கன்னா தவளையாட்டவே இருக்குது. கேமரா அடிவிடாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸ்டிக்கரு, அப்பா ஸ்டிக்கர் பிச்சனா அப்படியே வந்தது. பார்த்தீங்கன்னா இதுதான் கேமரா. இது பார்த்தீங்கன்னா கேமராவில் 4K போட்டிருக்காங்க. இது வீடியோ பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் எடுக்கு, அதனால தான் 4K போட்டிருக்காங்க. ட்ரோன் வாங்கணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. வில்லேஜ் டேட்டா பேஸ் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ். தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டீங்க. ஃபேஸ்புக்கு யூடியூப்ல வந்து கலக்கிட்டு இருக்காரு. அவர் தாங்க மினி 1 வச்சிருக்காரு. எங்ககிட்ட அவர் என்ன ரெஃபர் பண்ணாருன்னா, நான் மினி 1 வச்சிருக்கேன், அதை விட அட்வான்ஸ் மாடல் வந்திருக்கு, மினி 2 வாங்க, நல்லா இருக்கு அப்படின்னாரு. அவர் சொன்னதுனால தான் வாங்கணும். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுக்கு முந்தின மாடல் பார்த்தீங்கன்னா HD மட்டும் எடுக்க முடியாது, இதில் 4K HD ரெண்டுமே எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, கையடக்க இந்த மினி ட்ரோன் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா வருது ஆன்லைன் ரேட்டு.
நீங்கள் அமேசான் மற்ற ஆன்லைன் சைட்டுக்குள்ளே இல்லை டிஜே சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரோனு அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ட்ரோன் வந்து பெருசாக இருக்குது, அது மேலே எப்படி பறக்கும், அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ட்ரோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 249 கிராம் தாங்க, பேட்டரி இல்லாமல். பேட்டரி போட்டால் எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்ட்டு கரெக்டாக தெரியல, எவ்வளோ வெயிட் இருக்குது இது வெயிட் கரெக்டாக தெரியல. ஆனால் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 2250 மெகாஹெர்ட்ஸு. இதை போட்டோம்னா ஹாஃப் அன் அவர் பறக்கும் சொல்லிக்கிறாங்க. பட் இனிமேல் இந்த மாதிரி 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், 149 கிராம் பரவாயில்லையே, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பேட்டரியோட வெயிட் கம்மி நினைக்கிறேன் பாருங்க. ஆமாம், ட்ரோனோட கண்ட்ரோலர் இதை வச்சு தாங்க கண்ட்ரோல் பண்ணி நம்ம ட்ரோனை பறக்க விட போகிறோம். இதை எப்படின்னு நம்ம செட் பண்ணிடலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான சுவிட்ச் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இங்கே பின்னாடி தனியாக கொடுத்துருக்காங்க, இது அப்படியே நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். கேம் விளையாடுற ஜாய்ஸ்டிக் மாதிரியே தான் இருக்குது. ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே வேணும், அதோட மானிட்டர் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோனை யூஸ் பண்ணுறது, இதுக்கு மேலே நான் ஆன்லைனில் பார்த்தேன், அந்த நாலேஜில் நான் சொல்கிறேன். ட்ரோனில் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா, இது மேலே கீழே போடுறதுக்குமே, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நின்ன இடத்துலேருந்தே ரைட்டு லெஃப்ட்டு அப்படியே ட்ரோன் சுற்றி வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது இது டேக் ஆஃப் ஆகிறது லேண்ட் ஆகிறதுக்கு இது தான். அதே இது பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டு மேலே கீழே போகிறதுக்கு வந்து இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டு ஹோம் அட்வான்ஸ் ஃபியூச்சர் இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஃப்ளை பண்ணும்போது, அது நம்ம ஃப்ளை பண்ண இடத்துக்கே இப்போ பேட்டரிக்கு இது டவுன் ஆகும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரீக்வன்சி மிஸ் ஆகும்போதோ நமக்கு ஃப்ளை பண்ண இடத்துக்கே ரிட்டன் அதே வந்துடும். அதனால் இதை ஆன் பண்ணி விட்டோம்னா நமக்கு சேஃப்டி, ரொம்ப ரொம்ப சேஃப்டி. இது இப்போ வர எல்லா ட்ரோன்லேயும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மோடு, நமக்கு இந்த ட்ரோனை பார்த்திங்கன்னா 3 மோடில் ஃப்ளை பண்ணலாம். ஒன்று சினிமேட்டிக் மோடில், நல்லா சினிமேட்டிக் மாதிரி அது ஃப்ளை ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மல் மோடு, நார்மலாக ஃப்ளை ஆகும். இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் மோடு, கொஞ்சம் வேகமாக ஃப்ளை ஆகும். அதன் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கேமராவே கொஞ்சம் வேகமாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆன் ஆஃப் பட்டன், இது நல்லா அமுத்தி ஆன் பண்ணி அமுத்தி பிடிச்சிட்டா போது ஆன் ஆயிடும். இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபங்க்ஷன் பட்டன். நம்ம என்ன ஃபங்க்ஷன் வேணும் அதுங்கிறத செட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பறக்கும்போது கேமரா வேணாலும் வீடியோ வேணாலும் இந்த பட்டன் அமுக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கேமராவை ஜூம் இன் ஜூம் அவுட், அதாவது மேலே கீழே மாற்றுறது. இது பார்த்திங்கன்னா வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு மேலே கீழே கேமராவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரோனுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஜே ஃப்ளை ஆப் வேணும். நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டப்போ பார்த்தீங்கன்னா டிஜே ஃப்ளை, இந்த ஆப் இருந்தால் தான் நீங்கள் ஃப்ளை பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த டிஜே ஆப்பில் நம்ம ட்ரோனை சைன் அப் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம சைன் அப் பண்ணி லிங்க் பண்ணிட்டோம், அதனால் இதை நம்ம ஃப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி மாற்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று மாற்றிடுவோம், அவ்வளோதான். சும்மா போட்டு லாக் பண்ணால் பிடிச்சி வச்சு. அதே பேக் சைடு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சார்ஜ் ஏற்றுற கேபிள், இது வந்து சி டைப் கேபிள், எஸ்எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி கார்டு சி டைப் இதில் போட்டுக்கலாம். இப்போ ஆன் பண்ணிடலாம் ட்ரோனை. பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, லைட் எரிஞ்சிருச்சுன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ட்ரோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேண்டிங் சென்சர் 2 கொடுத்துருக்காங்க. இது மூலமாக தான் நம்ம எவ்வளோ ஹைட்டில் பறந்துட்டுருக்குறோம், எவ்வளோ ஹைட்டில் லேண்ட் ஆகிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா சி டைப் ஒயர் குத்துறது, ஆப்பிள் டைப் ஒயர் குத்துறது கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனு சி டைப்புங்கிறனால சி டைப் ஒயர் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோலரை ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பறக்கிறதுக்கு தயாராகிடுச்சு, பறக்க விட்டுறலாம். ரொம்பவே ஆவலாக இருக்கும், எப்படி பறக்குதுன்னு பார்த்துடலாம். ட்ரோன் பார்த்தீங்கன்னா இப்போ பறக்கிறதுக்கு தயாராக இருக்குது. வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா, சில விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப வேப்பாக இருக்கும், அந்த வேப்பு வந்து எனக்கு இப்போ இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக எங்களுக்கு ட்ரோன் வாங்கணும்னு ஆசை, இன்றைக்கி தான் அது நிறைவேறியிருக்கு. பறக்கட்டலாமா சம்பந்தம்? ரெடி, நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ஓகே. டேக் ஆஃப். எப்படி இப்போ டேக் ஆஃப் பண்ணுவோமா? மேலே
பாத்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கு. இனிமே நீங்க ட்ரோன்ல உள்ள ஷாட் தான் பார்க்க போறீங்க. இந்த தோட்டத்தை முழுசா நம்ம பார்க்க போறோம், எப்படின்னு பாருங்க. போலாம் 15 வரைக்கும் போலாம். பாருங்க அவ்வளவுதாங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோல மீட் பண்றோம். பை.